என்னோட பேர் M.S.Raj. ஏற்கனவே வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அடிப்படையாக வச்சு மெரினா புரட்சி அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தேன். இப்போது தூத்துக்குடியில் 2018 ஸ்டெர்லைட் ஃபேக்டரிக்கு எதிராக ஸ்டெர்லைட் ஃபேக்டரியை மூடணும் அப்படின்னு சொல்லி மக்கள் அறவழி போராட்டம் நடத்தி அதனுடைய 100வது நாளில் மே 22 காவல்துறை நடத்திய துப்பாக்கிச்சூடில் 13 பேர் கொல்லப்பட்டு 106 பேர் ஊனமாக்கப்பட்டாங்க. 23வது தேதி துப்பாக்கி சொல்லுது. இந்த நிகழ்வுகளை அடிப்படையாக வச்சு முத்துநகர் படுகொலை பேர்ல் சிட்டி மசாக்கர் அப்படிங்கிற பேரில் ஒரு புலனாய்வு ஆவண திரைப்படம் இயக்கியிருக்கிறேன். இந்த புலனாய்வு ஆவண திரைப்படம் முத்துநகர் படுகொலை பேர்ல் சிட்டி மசாக்கர் அப்படிங்கிற இந்த புலனாய்வு ஆவண திரைப்படம் தூத்துக்குடியில் உண்மையிலேயே என்ன நடந்தது, 1994 அப்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டிலிருந்து 1996 அதற்கு பிறகு வந்து தமிழக முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் இந்த தொழிற்சாலை செயல்படுவதற்கு அனுமதி கொடுத்ததற்கு பிறகு இந்த 23 வருடங்களில் என்னெல்லாம் நடந்திருக்குது, தூத்துக்குடியில் அந்த ஸ்டெர்லைட் ஃபேக்டரியை சுற்றி நடந்திருக்கிற சர்ச்சைகள், இது எல்லாத்தையுமே மிக துல்லியமாக ஆவணப்படுத்தியிருக்கிறோம். குறிப்பாக இந்த மே 22-23 நடந்த இந்த துப்பாக்கிச்சூடுக்கு காவல்துறை தரப்பில் தரப்படக்கூடிய விளக்கங்கள் உண்மை இல்லை அப்படிங்கிறதான் வந்து ஆதாரங்களோடு இந்த திரைப்படம் வந்து பதிவு செஞ்சிருக்கு. அப்போ எது உண்மையாக நடந்தது அப்படிங்கிறது இந்த திரைப்படம் வந்து பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை மக்களுக்கு வந்து சொல்லும். இந்த பேர்ல் சிட்டி மசாக்கர், இந்த முத்துநகர் படுகொலை அப்படிங்கிற திரைப்படம் 12வது தாதா சாஹேப் பால்கே திரைப்பட விழா வந்து டெல்லியில் நடந்தது. கிட்டத்தட்ட 218 படங்கள் கலந்துக்கிட்டாங்க. 5 வெளிநாட்டு இயக்குநர்கள் உட்பட 8 நடுவர்கள் கலந்து இந்த நடத்தின அந்த திரைப்பட விழாவில் இந்த முத்துநகர் படுகொலை சிறந்த ஆவணப்படத்திற்கான ஜூரியுடைய விருது வாங்கியிருக்கு. அதற்கு பிறகு சிங்கப்பூர்ல நடந்த உலக திரைப்பட திருவிழா அப்படிங்கிறதுல இந்தியாவிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு விருது பெற்ற ஒரே திரைப்படம் இந்த முத்துநகர் படுகொலை தான். பிரேசில்ல 30 வருடங்களாக நடந்துட்டு இருக்கு எக்கோசினி பிலிம் ஃபெஸ்டிவல். 2143 படங்கள் கலந்துக்கிட்டு அதுல 42 படங்கள் தேர்வாயிருக்கு. அதுல இந்தியாவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரே படம் இந்த முத்துநகர் படுகொலை தான். என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, இந்த முத்துநகர் படுகொலை தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல ஒரு மாவட்டத்தினுடைய மக்கள் எவ்வளவு அடக்குமுறைக்கு ஆளாயிருக்கிறாங்க, அந்த அடக்குமுறைக்கு இட்டு கட்டப்பட்ட பொய்கள் என்னென்ன அப்படிங்கிறத துணிச்சலாக நேர்மையாக பதிவு செஞ்சிருக்கிற படம் தான் இந்த முத்துநகர் படுகொலை. இந்த திரைப்படம் மிக விரைவில் மக்கள் பார்வைக்கு கொண்டு வர இருக்கோம். அதில் ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா, இந்த திரைப்படத்தை நம்ம திரையிடுறதுக்கு அவ்வளவு நெருக்கடி இருக்கு. திரையிடுறதுக்கோ இல்லை வந்து பேசுறதுக்கு கூட வந்து போலீஸுடைய நெருக்கடி இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க பார்த்துருப்பீங்க, போலீஸ் வந்து ஏகப்பட்ட பேர் குஞ்சு விட்டுறாங்க. இது மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கள் கவனத்திற்கும் மக்கள் பார்வைக்கும் இதை கொண்டு வரணும், இந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய முயற்சி. அதுக்காக தான் இன்னைக்கு இந்த ட்ரெய்லர் வெளியிடுறோம். அதற்கு பொதுமக்களுடைய ஆதரவும் ஊடகத்தினுடைய ஆதரவும் தேவை. போலீஸ் விசாரணை வந்துச்சு இல்ல, இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு புலனாய்வு ஆவண திரைப்படம் பண்ணியிருக்கிறேன் முத்துநகர் படுகொலைன்னு சொல்லி. அப்போ ஸ்டெர்லைட் ஃபேக்டரி என் மேல வந்து புகார் கொடுக்குறாங்க. தூத்துக்குடி எஸ்பி கிட்ட, சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் வந்து டைரக்ஷன் கொடுக்குறாரு. தூத்துக்குடி மத்திய காவல் நிலையத்துக்கு டைரக்ஷன் கொடுத்து என்னை வந்து விசாரணைக்கு வந்து சம்மன் அனுப்புறாங்க. சம்மன் எப்படி அனுப்புறாங்கன்னா, நான் சம்மன் வாங்கினதுல இருந்து 2வது நாளே நீ ஆஜராகணும், ஆஜராகவில்லை என்றால் உங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. நான் முதல்ல அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் இந்த சம்மனை பார்த்து. என்ன அடிப்படையில என்னை வந்து விசாரிக்க கூப்பிடுறாங்க? சுதந்திர இந்தியாவில் ஒரு படைப்பாளியை ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறான், ஒரு போஸ்டர் மட்டும் தான் வந்திருக்கு, இன்னும் படம் ரிலீஸ் பண்ணல. எப்படி என்னை போலீஸ் ஸ்டேஷன் விசாரிக்க கூப்பிட முடியும்? எதிர அவங்க கோர்ட்டுக்கு போகலாம். அது ஸ்டெர்லைட்டுங்கிற ஒரு தனியார் அதையே இப்போ கூட அவங்க காப்பாற்ற முயற்சி பண்ணுறது வந்து உண்மையிலே ரொம்ப வேதனையாக இருந்தது எனக்கு. அந்த சம்மன் வாங்கின ஒரு 2-3 நாள் வந்து எனக்கு புரியல. நான் 2-3 லாயர்கிட்ட கேட்டேன், எப்படிங்க இப்படி ஒரு படைப்பாளியை ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட முடியுமா, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு விசாரிக்க முடியுமா படம் எடுத்ததுக்காக அப்படின்னு. அதற்கு பிறகு அப்போ நான் ஒரு பதில் அவங்களுக்கு அனுப்பிச்சேன், எந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் என்னை விசாரிக்க கூப்பிடுறீங்க, அந்த சட்டத்தின் அடிப்படையை சொல்லுங்க, ஸ்டெர்லைட் நிறுவனம் என் மீது என்ன புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க, இதற்கான விளக்கங்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வந்து டெல்லி திரைப்பட விழாவில் விருது வாங்குறதுக்காக போகிறேன், டெல்லி திரைப்பட விழாவில் விருது வாங்கிட்டு வந்து நான் வந்து ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லி நான் பதில் அனுப்பிச்சேன். அதற்கு பிறகு அவங்ககிட்ட இருந்து பதில் வரல. நேற்று கூட பார்த்தீங்கன்னா உளவுத்துறை இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் அந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம், யார் யார் சார் பேசுகிறாங்க, என்ன சார் பேசுகிறாங்க. எனக்கு திருப்பியும் சொல்கிறேன், ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு ஆட்சி மாறி இருக்குது, எல்லா வகையான விஷயங்களும் மாறி இருக்கு. நடந்த நிகழ்வு 2018 நடந்த நிகழ்வு எடுத்திருக்கிறோம், எதற்காக இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதாவது சுதந்திரமாவே இயங்க முடியல, எதுலையுமே பண்ண முடியல, அப்படியே இறுக்கி பிடிக்கிறாங்க. கண்டென்ட் எங்க இருக்குன்னு கேட்கறாங்க. இப்போ இந்த தியேட்டர்ல கண்டென்ட் எங்க இருக்கு, கண்டென்ட் எங்க இருந்து வருது அப்படி இப்படின்னு கேள்விகள் கேட்கறாங்க.
சரியில்லை, அரசு தான் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதே சமயத்துல தமிழக அரசுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த முத்துநகர் படுகொலை திரைப்படத்தை 32 நாடுகளில் திரையிடுறதுதான் எங்களுடைய நோக்கம். 32 நாடுகளில் திரையிட்டு தமிழர்கள் கிட்ட கையெழுத்து வாங்கி அந்த கையெழுத்துகளை தமிழக முதலமைச்சர் கிட்ட மே 22 பிறகு அவர்கிட்ட நேரம் கேட்டிருக்கோம், ஒப்படைக்கிறதுக்காக நாங்க நேரம் கேட்டிருக்கோம். அதனால தமிழக முதலமைச்சர் தயவு செய்து எங்களுடைய குழுவுக்கு ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி கொடுத்து உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் இந்த தூத்துக்குடி படுகொலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கணும் அப்படின்னு கேட்டு போட்டிருக்கிற கையெழுத்துக்களை தமிழக முதலமைச்சர் வாங்கிட்டு எங்களுடைய இந்த குழுவினுடைய முயற்சிக்கும் தூத்துக்குடி மக்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கும் ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு ரொம்ப பணியோட கேட்டுக்கிறேன். அந்த கேள்விதான் ஆக்சுவலா முதல்ல ஒரு யூடியூப் சேனல்ல கேட்டாங்க, ஆட்சியாளர்கள் வேற போலீஸ் வரான்னு என்ன கேட்கறாங்க. நான் இதை தான் சொன்னேன், போலீஸ் தான் என்ன பிரச்சனை பண்றாங்க, போலீஸ் தான் பிரச்சனை. அப்ப ஆட்சியாளர்கள்ட்ட போலீஸ் இல்லையா, போலீஸ் தனி தீங்குதான்னு கேக்குறாங்க. அந்த கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இப்ப நான் இது அவர் வந்து எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்றாரு, ஏன் நீங்க வந்து உங்களோட விஷயத்த வந்து அவர்கிட்ட கூப்பிடாது, ஏன் டைரக்டா வந்து சிஎம் நினைக்கிறீங்க? இல்லைங்க, இப்போ வந்து கையெழுத்துக்கள் வாங்குறத வந்து நம்ம வந்து நேரடியாக அரசு கிட்ட படிக்கணும், காவல்துறை கிட்ட ஒப்படைக்க முடியாது. காவல்துறை அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. உங்களை வந்து மிரட்டுறாங்க, உங்க டேரக்டா வர சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க. நீங்க அது என்னன்னா, நீங்க அதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நேரடியாக இந்திய ஜனநாயகத்துல அரசமைப்பு சட்டத்தின்படி நம்ம நேரடியாக அப்படி காவல்துறை தலைவர்கிட்ட போக முடியாது, காவல்துறை தலைவர்கிட்ட நம்ம அப்படி போக முடியாது. அதனால நான் வந்து அவங்க எனக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க, அந்த சம்மனுக்கு நான் பதில் இருப்பேன். ஸோ அப்படிதான் அதை கையாள முடியும். இல்லை, இன்னொரு தகவல் உங்களுக்கு நான் சொல்றேன், திருநெல்வேலியில ஏப்ரல் மாதம் வந்து எஸ்டிபிஐ, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அது வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி, நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் அவங்க போட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க சார்பில் இந்த படத்தை திரையிடும் பொழுது அங்கேயும் பார்த்தீங்கன்னா போலீஸுடைய நெருக்கடி, தூத்துக்குடி ஏசி எஸ்பி ஃபோன் பண்றாரு, திருநெல்வேலி ஏசி ஃபோன் பண்றாரு, 5 நாளாக நெருக்கடி கொடுக்குறாங்க. நான் அந்த விழா அரங்கத்துக்குள்ள போறேன், உளவுத்துறை ஃபுல்லாக உள்ள இருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க சொல்லிட்டாங்க, இந்த திரைப்படத்தை நாங்கள் திரையிடுறது எங்களுக்கு தாங்க திரையிடுறோம், நாங்க பொதுமக்களுக்கு திரையிடல, அதனால நாங்க வந்து தயவுசெய்து நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லணும். கீழே போயிட்டு ஃபுல்லா நிக்கிறாங்க. அதுக்கு பிறகு நாங்க அவங்க மட்டும் ஒரு 10 பேர் பார்த்துட்டு அதுல வந்து கேள்வி கொண்டு கொடுத்தாங்க. அப்போ இந்த நண்பர் வந்து பத்திரிகை ஊடக நண்பர் ஒரு கேள்வி கேட்டாரு, அதிமுக ஆட்சியில் நடந்த பிரச்சனை தான் இது, திமுக ஆட்சி வந்து இப்ப வந்திருக்குது, ஆட்சி மாறி இருக்குது ஒரு வருஷத்துக்கு பிறகு, பட் இருந்தும் எதற்காக இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது ஆட்சியாளர்களுடைய கவனத்துக்கு தெரிந்து நடக்கிறதா, இல்ல அந்த காவல்துறை அதிகாரிகள் சுதந்திரமாக முடிவெடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்குறாங்களா தெரியல. இப்ப கூட பாத்தீங்கன்னா, நான் வந்து உளவுத்துறை அதிகாரி ஒருத்தர் உள்ள இருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அவர் யாரோ புதுசா வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு கேட்டோம்னா, நீங்க பேஸ்புக்ல போட்டிருந்தீங்க அதை பார்த்து வந்திருந்தாரு. நான் பேஸ்புக்ல போடவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருடைய போன்ல என்னுடைய நம்பர் அது எல்லா டீடைல்ஸ் வச்சிருக்கேன். நான் என்ன தேச துரோகியாங்க, எனக்கு புரியலீங்க. அதுக்கு வந்து என்ன ஏதோ அப்படியே பயங்கரமா வந்து பேம்பர் மேல வந்து அப்படியே இது பண்றாங்க, எங்கேயும் போயிடக்கூடாது, பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நான் செய்த தவறு, அஃப்கோர்ஸ் நான் தவறு செஞ்சிட்டேன், தூத்துக்குடி மக்களுக்காக நீதி கிடைக்கணுன்றக்காக அந்த படத்தை எடுக்கணும்னு வச்சுருக்கீங்களா, அதுதான் தவறு. ஏன்னா இந்தியாவில் கருத்து சுதந்திரம் இல்லைன்றத பத்தி நம்ம நிறைய பேசணும், தமிழகத்துல கருத்து சுதந்திரம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு வேதனை, மிகப்பெரிய ஒரு வருத்தம் எனக்கு ரொம்ப இருக்கு. இத்தனை விருதுகள் வாங்கியிருக்கிறோம், தமிழகத்தில் இதற்கு எந்த விதமான இந்த விருதுகளுக்கு வரவேற்பு இல்லையே, இந்த விருதுகள் வாங்கினாலுமே வந்து நாங்கள் உன்னை வந்து கண்காணிப்போம் அப்படின்னா எப்படி சொல்றது தெரியல. அது உளவுத்துறை அதிகாரி உள்ள இருக்கிறதால அவர் அனுப்பிச்சுட்டோம். சொல்லுங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இப்ப நாங்களே வந்து குழம்பி போயிருக்கிறோம், இதை வந்து நாங்க வந்து பொதுமக்கள் பார்வைக்கு யூடியூப்ல போடலாம்னு வச்சோம், ஆனா இதை யூடியூப்ல போட்டா கூட இந்த வீடியோவை இருக்க விடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈஸியாக வந்து அதை வந்து முடக்கிட முடியும். அதனால அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம், விரைவில் வந்து மக்களுக்கு தெரியும். இப்போ சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய தலைவர் நிலை முபாரக் படம் ஆரம்பிச்சதுலேருந்தே கட்சிக்கு எடுத்து கண்ணீரை வந்து துடைச்சிட்டு தான் இருந்தார். அவரால் வந்து கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியல. அங்கே காங்கிரஸ் மாநில சிறுபான்மை செயலாளர் இருந்தார், விடுதலை சிறுத்தைகளுடைய திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் இருந்தார், இன்னும் அந்த மதச்சார்பற்ற கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள்லாம் பார்த்தாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இவ்வளவு கொடூரம் நடந்திருக்கு தூத்துக்குடியில் 2018 மே 22, இதில் வந்து 10% கூட வந்து வெளியில் வரலையங்க. இந்த திரைப்படம் 2018 மே மாசத்துக்கு பிறகு 2 மாசம் கழிச்சு வந்திருந்தா தமிழகமே வந்து தூத்துக்குடி நீதி வரணும்னு கொதிச்சு எழுந்திருப்போம். இப்பவும் கெட்டு போயிடல, இந்த படம் வந்து நிச்சயமா அது வெளியே வரணும், தூத்துக்குடி மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றதுதான். இந்த திரைப்படத்தை நம்ம டெல்லியில திரையிடும் பொழுது பஞ்சாபை சேர்ந்த ஒரு இயக்குனர், கன்னடத்துல உள்ள ஒரு அனிமேஷன் டைரக்டர், குஜராத்தை சேர்ந்த ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கர், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்தாங்க.
அவங்களால வந்து கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியல. இங்கே சப்டைட்டிலோட பார்க்குறாங்க. ஸோ வாட் அ ஹாரபிள் கவர்மெண்ட் ரூல்டு தமிழ்நாடு அப்படின்னு அதிர்ச்சி அடைவாங்க. உண்மையாகவே ஆர் யூ லிவிங் இன் அ சிவிலைஸ்டு ஸ்டேட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஒரு நாகரிகமான ஒரு மாநிலத்தில் தான் நீங்கள் இருந்தீங்களா, இவ்வளவு கொடூரங்கள் நடந்திருக்கா, இதற்கு எந்த நீதி இது வரைக்கும் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. நீதி வேணும் அப்படிங்கிறது தான் வந்து தூத்துக்குடி மக்களின் பார்வை. அந்த நீதிக்கான பயணத்தை செய்கிறதான் எங்களுடைய வேலை. தயவுசெய்து காவல்துறை அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து பாருங்க சார். ஒவ்வொரு முறையும் இது போல ஆவணப்படங்கள் எடுக்கிற இயக்குநர்கள் வந்து போலீஸ் மூலயமா இது போல தொந்தரவுகளுக்கு உள்ளாக கருத்து சுதந்திரம் வந்து பாதிக்கப்படுதுங்க. வந்து பாத்தீங்கல்ல எவ்வளவு நெருக்கடி இருக்கு. அப்புறம் போலீஸ் இருக்கிறாங்க, ஒருத்தர் உள்ள வந்து உட்காந்துருக்காரு, கேட்டா வந்து நான் வந்து சேரிட்டில இருந்து வந்தேன்றாரு. அவர் சேரிட்டி ஆளே கிடையாது, ஷூ வந்து பிரம்மூர் ஷூ போட்டுருக்காரு. அவருடைய போன் வாங்கி பார்த்தோம்னா என்னுடைய போட்டோ கிட்ட எல்லாமே வச்சிருக்காரு. அங்க ஒரு 10 பேர் உட்காந்துருக்குறாங்க இன்டெலிஜென்ஸ்ல இருந்து. கருத்து சுதந்திரம் இருக்கிற மாதிரி எனக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இந்த பிரச்சனையை சொன்னா கருத்து சுதந்திரம் கிடையாது, இவ்வளவு மத்தவங்களும் இருக்கலாம். ஆமா, அவங்களுக்குமே வந்து அந்த அப்போது அரசாங்கம் நெருக்கடி கொடுத்தாங்க அவங்களுக்கு. அதாவது இப்ப என்னன்னாங்க, ஆட்சியாளர்களுக்கு வந்து ஏன் இவ்வளவு பயப்படுறாங்கன்னு தெரியல. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தடை செய்யணும்னு ட்விட்டர்ல வந்து ஸ்டெர்லைட் ஆதரவாளர்கள் பயங்கரமா எழுதி சொல்றாங்க. நான் வந்து ஒரு தேச துரோகி, இன்னைக்கு கைது செய்யணும்னு எழுதுறாங்க. இதுல கைது செய்யறது இல்லை, இந்த படத்தை மிக விரைவில் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. பத்திரிகையாளர் அவ்வளவு பேருக்கு நம்ம போட்டு காட்டின பிறகுதான் மக்களை கொண்டு போறோம். நீங்க பாருங்க, பார்த்தது பிறகு முடிவு பண்ணுங்க இதுல ஏதாவது தடை செய்ய வேண்டி இருக்குதான்னு. நான் சொல்றேன், இந்த படத்தை பார்த்தது பிறகு குறைந்தது 2 அல்லது 3 மணி நேரம் உங்களால் வந்து நிம்மதி இருக்க முடியாது. உங்களுடைய கனவுல இப்படி ஒரு சம்பவம் நடந்தாலே நீங்க டக்குன்னு ஷாக்காக எந்த உட்காந்துருவீங்க. ஐயோ, என்னது இப்படிலாம் நடந்திருக்கேன்னு. அது அவங்க நிஜத்தில் நடந்திருக்கு. இதற்கு பிறகும் அவங்க நடமாடிட்டு இருக்காங்க. இந்த படத்தை நாங்கள் தூத்துக்குடியில் திரையிட்டு காமிச்சோம் ஸ்னோலின் அம்மாவுக்கு. அந்த துப்பாக்கி சூழல இறந்தவங்க எல்லாம் இருக்கும். இந்த துப்பாக்கி சூழல இறந்தவங்க படத்தை பார்த்துட்டு அவங்களால கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல, அது வேற விஷயம். ஆனால் அவங்க அம்மா சொன்னாங்க, ஸ்னோலின் அம்மா சொன்னாங்க, அவங்க எல்லாமே காசை தூக்கி போட்டுட்டா வந்து ஓகேன்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு நீதி வேணும். கொலை குற்றம் செய்த அந்த காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யணும். அந்த ஆலை நிரந்தரமாக மூடணும். இதை ஒரு கோரிக்கையாக அவர்களே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கோரிக்கையை தான் நாங்கள் உலகம் முழுக்க எடுத்து போகிறோம். அமெரிக்காவினுடைய சார்லட் கேரி அப்படிங்கிற 2 நகரங்களை திரையிட்டோம், ஜெர்மனியில் திரையிட்டோம், லண்டனில் திரையிட்டோம், ஸ்வீடனில் திரையிட்டோம், உலகம் முழுக்க இதை திரையிடுவோம். யார் தடுத்தாலும் சார், அது நிவாரணம் கொடுத்தது பதிவு பண்ணியிருக்கிறோங்க. பட் அவங்களுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிவாரணம் என்பது நீதி வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட். நிவாரணம் கொடுத்துருக்காங்க, அதை பதிவு செஞ்சிருக்கிறோம், அதை பண்ணியிருக்கிறோம். நிவாரணம் கொடுத்தது பதிவு செஞ்சிருக்கிறோம். நீதி வேணுன்றது தான் அவங்களுடைய கோரிக்கை. நன்றி. நாச்சியால் ஃபில்ம்ஸ் தயாரிப்பில் முத்துநகர் படுகொலை என்னும் ஆவணப்படம் M.S.Raj அவர்களால் இயக்கப்பெற்று அதனுடைய முன்னோட்ட காட்சியை இன்று பார்த்தோம். இந்த படம் ஒரு ஆவணப்படம் என்று சொல்லப்பட்டாலும் ஒரு முழு நீள திரைப்படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இதை
மிக நேர்த்தியாக தொகுத்திருக்கிறார். நடந்த உண்மை வரலாற்றை தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் விவரிக்கிற போக்கும் மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு காட்சியும் நடந்தவை புனைவு என்பதே இல்லை. இயக்குனர் எம்.எஸ்.ராஜ் அவர்கள் இந்த முத்துநகர் படுகொலை ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு போராட்டம் குறித்து விவரிக்க தொடங்கிய முதல் நொடியிலிருந்து கடைசி வரையில் நம்முடைய கவனத்தை ஈர்க்கத்தக்கதாகவும் அடுத்து என்ன அடுத்து என்ன என்று எதிர்பார்ப்பை உருவாக்கக்கூடியதாகவும் இவ்வளவு கொடூரமான ஒரு அரச பயங்கரவாதம் இங்கே எப்படி அரங்கேறியது என்பதை எடுத்துரைப்பதாகவும் அமைந்திருக்கிறது. ஒரு தனியார் நிறுவனம் ஸ்டெர்லைட் ஆலை என்கிற அந்த தனியார் நிறுவனத்தை பாதுகாப்பதில் எந்த அளவுக்கு அதிகார வர்க்கம் உடந்தையாக இருந்திருக்கிறது என்பதையும் இதில் புரிந்து கொள்ள முடிகிறது. மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அவர்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய சபார்டினேட்ஸ், துணை அதிகாரிகள் யாருக்குமே தெரியாத வகையில், குறிப்பாக காவல்துறையை சார்ந்த ஆய்வாளரிலிருந்து மாவட்ட கண்காணிப்பாளர் வரையில், ஐஜி வரையில், டிஜிபி வரையில் இது எப்படி நடந்தது என்று தெரியவில்லை என்பதை காவல்துறை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அன்றைய முதல்வர் சட்டப்பேரவையிலேயே இது குறித்து விளக்கி பேசுகிறார். ஒரு பேட்டியில் அவர் குறிப்பிட்டதையும் நம்முடைய எம்.எஸ்.ராஜ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். நானே தொலைக்காட்சியில்தான் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று முதல்வரே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் தருவதாக இருக்கிறது. அப்படித்தான் அவர் தந்தாரும் கூட, சொன்னாரும் கூட. ஆக முதல்வருக்கு தெரியாமல் காவல்துறையின் தலைமை இயக்குநருக்கு தெரியாமல் அந்த உள்ளூர் காவல் ஆய்வாளருக்கும் தெரியாமல் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு யார் ஆணையிட்டது என்கிற கேள்வி இன்னும் விடை காண முடியாத கேள்வியாக இருக்கிறது. அதையும் இயக்குனர் பதிவு செய்திருக்கிறார். வருவாய்த்துறையை சார்ந்த அதிகாரிகள் என்கிற போது துணை தாசில்தார் தகுதியில் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு ஆணை பிறப்பித்ததாக ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. அவரும் அந்த இடத்தில் இல்லை, வேறு ஒரு இடத்திலே, திரேஸ்புரம் என்கிற இடத்தையும் தாண்டி ஒரு இடத்திலே அவர் இருக்கிறார். அங்கிருந்து எப்படி அவர் இந்த விவரங்களை தெரிந்து இதை கட்டுப்படுத்துவதற்கு ஆணையிட்டார் என்கிற கேள்வியையும் இயக்குனர் எம்.எஸ்.ராஜ் அவர்கள் எழுப்புகிறார். வழக்கமாக இதுபோல ஒரு பெரிய மக்கள் திரள் கூடுகிற போது அது பதற்றம் உருவாகிற நிலையில், கட்டுப்படுத்தப்படாத ஒரு சூழலில், கட்டுக்குள் அடங்காத ஒரு நிலையில், அதை எதிர்கொள்வதற்கு காவல்துறையினர் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஸ்டாண்டிங் ஆர்டர், நிலையாணை என்ன சொல்லுகிறது என்பதையும் ஒவ்வொன்றாக அதிலே விவரிக்கிறார். நீங்கள் சட்டத்துக்கு விரோதமாக கூடியிருக்கிறீர்கள் என்கிற அறிவிப்பை செய்ய வேண்டும், கலைந்து செல்லுங்கள் என்கிற எச்சரிக்கையை சொல்ல வேண்டும், அதற்கு முன்னதாக அப்படியும் அவர்கள் களையவில்லை என்று சொன்னால் தண்ணீர் பீச்சி அடிக்கக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும், பிறகு வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தி எச்சரிக்கை செய்ய வேண்டும், அதற்கு முன்னதாக தடியடி, லேசாக தடியடி நடத்த வேண்டும், பின்னர் வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்த வேண்டும், அப்படியும் கூட்டம் களையவில்லை என்று சொன்னால் முழங்காலுக்கு கீழே துப்பாக்கியால் சுடலாம், அப்படி சுடுவதற்கான தேவை எழுந்தாலும் 303 ரைஃபிள் என்கிற காவல்துறையினர் கையிலே வழக்கமாக வைத்திருக்கிற, பேரணி, பொதுக்கூட்டம், பெரிய மாநாடுகளில் வன்முறைகள் நிகழ்ந்தால் அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பயன்படுத்துவதற்கென சட்டம் அனுமதித்திருக்கிற துப்பாக்கி
303 ரைஃபிள். அதையெல்லாம் பயன்படுத்தாமல் ஸ்னைப்பர் என்கிற துப்பாக்கியை பயன்படுத்த யார் அதிகாரம் தந்தது? அது எங்கிருந்து வந்தது? சுடப்பட்ட 13 பேருமே குறிபார்த்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஸ்னோலின் என்கிற இளம் பெண் வாயில் துப்பாக்கியால் சுடப்பட்டு அவருடைய வாய் கிழிந்து தொங்கக்கூடிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். அதேபோல் ஒவ்வொருவரும் நெற்றி பொட்டிலே, செவில் பொட்டிலே, மார்பிலே என்று கொல்ல வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. கூட்டத்தை கலைக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு நடந்த துப்பாக்கி சூடாக அது இல்லை. கட்டுக்கடங்காத கூட்டம் திரளுகிற போது, அது வன்முறையை நோக்கி நகருகிற போது, துப்பாக்கி சூடு தேவைதான் என்கிற கட்டாயம் எழுகிற போது, அவர்களை கலைப்பதற்கென்று துப்பாக்கி சூடு நடத்தலாம், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக துப்பாக்கி சூடை நடத்தலாம், அதற்கு என்னென்ன நெறிமுறைகள் இருக்கின்றன என்கிற ஸ்டாண்டிங் ஆர்டர், அதையெல்லாம் எடுத்து போட்டு அவர் கேள்விகளை எழுப்புகிறார். இந்த துப்பாக்கி சூடு என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது, காவல்துறையின் கவனத்திற்கு வராமல் நடத்தப்பட்டிருக்கிறது. உள்ளூர் அதிகாரியிலிருந்து உயரதிகாரி வரையில் யாருமே தனக்கு பொறுப்பில்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே அது நிகழ்ந்திருக்கிறது என்றால், இதற்கு ஆணையிட்டவர்கள் யார்? எங்கிருந்து இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது? இந்த ஆலையின் முதலாளியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, இந்த ஆலையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பொதுமக்களை இப்படி வதை செய்வதும் படுகொலை செய்வதும் எந்த சட்டத்தின்படி நியாயமாகும் என்கிற கேள்வியை அடுக்கிக் கொண்டே போகிறார் நம்முடைய இயக்குனர் M.S.Raj அவர்கள். நான் அவரை படம் முடிந்ததும் கேட்ட கேள்வி, 100 விழுக்காடு இது தொகுப்பு தானா என்று கேட்டேன். நான் பயணிப்பதை தவிர மற்ற அனைத்தும் தொகுப்பு தான், நடந்தவை, நடந்த வரலாற்று உண்மைகள், ஏற்கனவே காட்சிகளாக இருப்பவை, அவற்றை முறைப்படி தொகுத்து, கால வரிசைப்படி தொகுத்து, நிகழ்வு வரிசைப்படி தொகுத்து, சட்டப்பூர்வமான அடிப்படையிலான கேள்விகளை எழுப்பக்கூடிய வகையில் இந்த ஆவணப்படத்தை M.S.Raj தயாரித்திருக்கிறார். தனியார் ஆலை நிறுவனங்களுக்கு ஸ்டெர்லைட் என்பது மட்டுமல்ல, இதுபோன்ற ஆலை நிறுவனங்களுக்கு அரசுகள், மத்திய மாநில அரசுகள் அல்லது அரசியல் தலைவர்கள் எப்படி ஆதரவு நல்குகிறார்கள் என்பதற்கான காரணத்தையும் சொல்லுகிற போது, காங்கிரஸ் மற்றும் பிஜேபி ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் தேர்தல் நிதியை அவர்கள் சட்டப்பூர்வமாகவே வெள்ளை, அதாவது வங்கி பணத்திலே பணத்தையே 28 கோடிக்கு மேல் வழங்கியிருக்கிற சான்றையும் எடுத்து போடுகிறார். பாரதிய ஜனதாவுக்கு எத்தனை கோடி, காங்கிரஸுக்கு எத்தனை கோடி, அவர்கள் இப்படி இந்த ஆலை நிறுவனங்களிடம் தேர்தல் நிதி என்கிற பெயரில் நன்கொடையை பெற்றுக்கொள்கிற போது, இத்தகைய ஒடுக்குமுறைகளை அவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் அல்லது அதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை இந்த ஆவணப்படத்தின் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். மனித உரிமை ஆர்வலர்களின் கருத்துக்களை இதிலே பதிவு செய்திருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரின் துயரத்தை பதிவு செய்திருக்கிறார். இத்தனை காலத்தை கடந்த நிலையிலும், 4 ஆண்டுகளை கடந்த நிலையிலும் கூட உயிர்களை பலி கொடுத்து இன்னும் வாடிக்கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தினர் துயரத்தோடு கண்ணீர் சிந்தியபடி கூறுகின்ற அந்த காட்சிகள் நெஞ்சை நெகிழ வைக்கின்றன, கண்களை கலங்கச் செய்கின்றன. ஒரு திட்டமிடப்பட்ட திரைப்படம் தயாரிக்கிற போது எப்படி காட்சிகள் இருக்குமோ, அதற்கான பின்னணி இசை இருக்குமோ, அதை போன்ற நேர்த்தி இந்த ஆவணப்படத்தில் இருப்பது பாராட்டுதலுக்குரியது. அந்த அடிப்படையில் தான் இந்தியாவின் ஆகச்சிறந்த ஆவணப்படம் என்கிற சகுதியை பெற்று தாதா சாஹிப் பால்கே விருதினை இந்த ஆவணப்படம் பெற்றிருப்பது மகிழ்ச்சியை தருகிறது, பெருமையை அளிக்கிறது. மேலும் இன்னொரு விருதையும் பெற்றிருக்கிறது.
இன்னும் பல விருதுகளை பெறக்கூடிய அளவுக்கான ஒரு ஆவணப்படமாக இது அமைந்திருக்கிறது. இது ஒரு துயரத்தை சொல்லுகிற ஆவணப்படம், அரச வன்கொடுமைகளை அம்பலப்படுத்துகிற ஆவணப்படம், மக்கள் போராட்டம் வெற்றி பெறும், எத்தனை இழப்புகளை சந்தித்தாலும் போராளிகளை கொல்ல முடியும், போராட்டத்தை கொல்ல முடியாது என்கிற பதிவுகளின் மூலம் இந்த போராட்டத்தின் நியாயத்தை அவர் உணர்த்தியிருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். M.S.Raj அவர்களின் இந்த முத்துநகர் படுகொலை ஆவணப்படம் பாராட்டுதலுக்குரியது. அவருடைய முயற்சியை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். இந்த நிலையில் அவரை விசாரிப்பதற்கென்று காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள் என்கிற தகவலையும் தற்போது அவர் சொன்னார். இந்த ஆவணப்படத்தை எடுத்ததற்காக விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இவ்வளவு பேரை பலி கொடுத்த நிலையிலும் இந்தியாவே உறைந்து போகக்கூடிய அளவுக்கான படுகொலையை நிகழ்த்திய நிலையிலும் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடி அவர்களை இங்கிருந்து விரட்டி அடிக்க இயலாமல் இன்னும் அது ஒரு நிலுவையிலேயே இருக்கிறது, அதை திறப்போம், அந்த ஆலையை மறுபடியும் நடத்துவோம் என்று ஆலை நிறுவனத்தை சார்ந்தவர்கள் வெளிப்படையாக பேசக்கூடிய நிலையை பார்க்கிற போது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த ஆவணப்படத்தை பார்க்கிற யாராலும் ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் இங்கே இயங்குவதற்கு அனுமதிக்க முடியாது என்கிற நிலைப்பாட்டைத்தான் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு நடந்த உண்மைகளை, கொடூரத்தை மிக துல்லியமாக நேர்த்தியாக ஆவணப்படுத்தியிருக்கிறார் M.S.Raj அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். முத்துநகர் என போற்றப்படுகிற தூத்துக்குடி நகரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஸ்டெர்லைட் ஆலை குறித்து, அது நடைபெற்ற போராட்டம் குறித்து ஒரு ஆவணப்படம் நண்பர் ராஜி அவர்கள் தயாரித்து மிக சிறப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். முதலில் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற மாநிலங்களில் இந்த ஆலை அனுமதிக்கப்படவில்லை. இந்த ஆவணப்படம் வெறும் துப்பாக்கிச்சூடு, ஊர்வலம், கூட்டம், கலவரங்கிறத மட்டும் அல்ல, இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மற்ற மாநிலங்கள் ஏற்கவில்லை, நிராகரித்து விட்டது. ஏன்னா அதனுடைய ஆபத்தை உணர்ந்து நிராகரிக்கிறார்கள். அப்படி நிராகரிக்கப்பட்ட ஒன்று இங்கே தமிழகத்தில் தூத்துக்குடியில் தொடங்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு செய்தி. இந்த ஆலையால் மக்களுக்கு எவ்வாறு பாதிப்பு ஏற்படுகிறது என்கிற செய்தி தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா போராட்டம் ஏதோ வேணும்னு ஒரு நிறுவனத்துக்கு எதிராக நடைபெறக்கூடிய போராட்டம் அல்ல. அந்த நிறுவனம் வெளியிடுகிற அந்த கழிவால், நச்சால் மனிதர்கள், கால்நடைகள், விவசாயம் அனைத்தும் பாதிக்கப்படுகிறது. அந்த பாதிப்பை தங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்த மக்கள் இந்த ஆலை வேண்டாம் என போராடுகிறார்கள். ஒரு நாள், ரெண்டு நாள் அல்ல, நூறு நாள் போராட்டம் இது. நூறு நாள் தொடர்ச்சியாக போராடுகிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தின் படி, அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அந்த போராடுவதற்கான உரிமையை வழங்கியிருக்கிறது. அந்த உரிமையின் அடிப்படையில் ஜனநாயக முறையில் தொடர்ச்சியாக நூறு நாட்கள் போராடி, நூறாவது நாள் போராட்டம் என்பது இந்த போராட்டம் நடைபெறுகிற மே 18 முதல் நாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு கூட்டம் நடத்தி அமைதியாக நடத்துங்கள் என வேண்டுகோள்லாம் விடுக்கப்படுகிறது. ஆனால் 18ஆம் தேதி அந்த பேரணி மே 18ஆம் ஆண்டு 2018 இந்த ஊர்வலம் போகிற பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே இல்லை. இந்த இந்த இதில் ஆவணப்படத்தில் சொல்லப்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கிற பொழுது, இந்த பேட்டியில் ஒரு அம்மா சொல்கிற பொழுது, ஒவ்வொரு திங்களமையும் நாங்கள் போகிற பொழுது ஆட்சியில் அங்கே இருக்க மாட்டார், அதுவா அவாய்ட் வேணும்ண்டே அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டாருங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இந்த போராட்டம் எப்படி நடக்கப் போகிறது என்பது மாவட்ட நிர்வாகத்துக்கு மிக நன்றாக தெரியும்.
ஆட்சித்தலைவருக்கு தெரியும், ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் வரப்போகிறாங்க, ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்குறது தான் வரப்போகிறாங்கன்னு தெரியும். அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே இருந்து அந்த கோரிக்கை மனுவை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறது, அவர் எடுக்கிறாரா எடுக்கலையாங்கிறது அடுத்த விஷயம். அவர் இல்லாமல் கோவில்பட்டியில் இருந்தார் இந்த ஆவணப்படம் அது சொல்லுது. அப்போ ஆட்சித்தலைவரே வேண்டுமென்றே இந்த கலவரங்கள், அதாவது இந்த துப்பாக்கி சூடுகள் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு அவர் கோவில்பட்டிக்கு போயிட்டார். அவர் போயிட்டாருங்கிறது இந்த ஆவணப்படத்தில் சொல்லப்படுது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டெர்லைட் ஆலைங்கிறது மட்டுமல்ல, பெரும் நிறுவனங்கள் கட்சிகளுக்கு நிதி கொடுத்தாங்கலாம் சொல்லி இந்த படத்தில் சொல்லப்படுது. வெளிப்படையாக சொல்கிறாங்க இன்னென்ன கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தையும் கொடுக்கல, கம்யூனிஸ்ட் கட்சியும் கொடுக்கல, கொடுக்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டோம், கேட்க கொடுத்தாங்க அது வேறு விஷயம். ஒரு ஆலை நிர்வாகம், ஆலை முதலாளி ஒரு அரசாங்கத்தை விலைக்கு வாங்க முடியுங்கிறது தான் இந்த ஆவணப்படத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அரசாங்கத்தையே விலைக்கு வாங்க முடியும், ஆளுகிற கட்சியை விலைக்கு வாங்க முடியும், அதிகார வர்க்கத்தை விலைக்கு வாங்க முடியும். விலைக்கு வாங்கி வீட்டில் வளர்க்குற நாயை போல, வீட்டில் நம்ம செல்லப்புராணி நாய் வளர்ப்போம்ல, அந்த நாய் நம்ம சொன்னதெல்லாம் செய்யும், நல்லா பழகிட்டோம்னா நம்ம சொன்னதையெல்லாம் செய்யும். அது மாதிரி ஆலை முதலாளி, ஆலை நிர்வாகம் அரசாங்கத்தையும் காவல்துறையும் அல்ல நிர்வாகத்தையும் அதிகார வர்க்கத்தை தன் விருப்பம் போல் வேலை வாங்கி விட்டது. இதுதான் அந்த ஆவணப்படத்தில் சொல்லப்படுகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ துப்பாக்கிச்சூடு எப்படின்னா திரும்ப கூட அது விலைக்கு இங்கே சொன்னால் கூட, ஒரு துப்பாக்கிச்சூடு நடைமுறை துப்பாக்கிச்சூடு நடைபெறுவதற்கு முன்னதாக என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டாம் என்ற விதிகள் இருக்கிறதோ அத்தனை விதிகளும் மீறப்படுகிறது, அப்பட்டமாக மீறப்படுகிறது. மீறப்படுவது மட்டுமல்ல, ஒரு துப்பாக்கி நடைபெற வேண்டும் என்று நடத்த வேண்டும் என்ற அவசியம் ஏற்பட்டால், ஒரு சூழல் ஏற்பட்டால், ஒரு உயரதிகாரி அதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். தடியடி நடத்து, துப்பாக்கி நடத்து என்று பிறப்பிக்க வேண்டாம். ஒரு துணை தாசில்தார் துப்பாக்கி சூடு நடத்துன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்ன அறிவி கேட்டிய வகையில் தெரியல. துணை தாசில்தார் ரெண்டு பேர் அவர்களும் எங்கேயோ இடத்துல இருந்து கொண்டு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து கொண்டு துப்பாக்கியால் சுடுங்க என்று அப்படி ஒரு உத்தரவு பிறப்பிப்பது என்பது இதுவரையில் நம்ம கேள்விப்படாத விஷயம். இன்னொன்று, அந்த ஆவணப்படத்தில் சொல்லப்படுறது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பின்னால் இருக்கிற பின்பக்கம் இருக்கிற பழைய வாகனங்கள் எரிக்கப்படுகிறது. எப்பொழுதுமே இதான் நடக்கும். ஒரு நிறுவனத்தில் ஒரு போராட்டம் ஒன்று, தொழிலாளர்கள் ஒரு கோரிக்கைகளுக்காக தீவிரமாக போராடினால் அவர்கள் மீது பழி சுமத்துவதற்கு இந்த ஏற்பாடு செய்யப்படும். போலீஸு வாகனத்தையே கொளுத்தி விடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது அவங்களே வன்முறை செஞ்சுட்டு இதுவரில் வந்து அதை தொழிலாளி மேலே நம்ம பொதுமக்கள் மீதோ பழியை போட்டுட்டு இதற்காக நாங்கள் சுட்டோம், எங்களை நாங்கள் தற்காத்து கொண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பெரும்பதி இந்த துப்பாக்கி சூடு நடத்துவாங்களே அது என்ன பேர், என்கவுண்டர். அந்த என்கவுண்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா என்கவுண்டர்லேயும் என்கவுண்டர் எல்லாமே சரியா தப்ப அந்த பிரச்சனைக்கு நான் இல்லை, எல்லா என்கவுண்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏட்டுக்கு கையை வெட்டு போட்டிருக்கோம், இல்லைன்னா ஒரு எஸ்ஐக்கு கையை வெட்டு போட்டு வெட்டுப்படாது, கிழிஞ்சிருக்கும் கிழிஞ்சிருக்கும். அதாவது அவனை சுடுறதுக்கு ஒரு காரணம் தேவை. அவன் வந்து அறிவாளால் வெட்டினான், ஒரு 4 போலீஸ் சேர்ந்து பிடிச்சிட்டு போவாங்க ஒருத்தனை, அவன் அவ்வளோ பேரையும் தள்ளி விட்டுட்டு சினிமாவில் காமிக்கலாம். எம்ஜிஆர் வந்து 100 பேர் அடித்து விடுத்துருவா கதாநாயகினா, அது மாதிரி ஒவ்வொரு கதாநாயகம் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி என்கவுண்டர் என்னதுன்னா அவர் அறிவாளையில் வெட்டினார், ஏற்றுள்ள கைது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது அவனை சுடுறதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லணுங்கிறது தான். அதே மாதிரி தான் இதுலேயும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பின்னாடி இருக்கு, ஜனங்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க, கலெக்டர் ஆஃபீஸ் பின்னாடி இங்கே யார் போனால் ஜனங்க போகிறதுக்கு வழியே கிடையாது, ஜனங்களை அனுமதிக்கவே இல்லை. அனுமதிக்காத நிலையில் கலெக்டர் ஆஃபீஸ் பின்னாடி இருக்கிற வாகனங்கள் பூரா எப்படி பற்றிக்கிட்டு எரியுது? அப்போ குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காகவே சொல்லப்படுது. இங்கே திருமா சொல்கிறது மாதிரி இந்த ஆவணப்படத்தில் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நானே தொலைக்காட்சியில் தான் பார்த்து தெரிந்து கொண்டேன். இது இந்த பல அதிசயங்களில் இது ஒரு அதிசயம்தான். அதுக்கு மேலே அதை நான் ஒன்றும் சொல்ல விரிவாக்க சொல்ல விரும்பலை. அது மட்டுமல்ல, சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அதை நியாயப்படுத்தி காமிக்கிற அந்த படங்களெல்லாம் காமிக்கிறார். எதிர்கட்சி தலைவருக்கு மறுப்பு சொல்வது என்கிற பெயரால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க,
அதை கட்டுப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. கட்டுப்படுத்த அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முதல்ல என்ன சொல்கிறாரு, எனக்கு எதுவும் தெரியாது, தொலைக்காட்சியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேங்கிறார். சட்டசபையில் என்ன சொல்கிறாரு, நாங்கள் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று எங்களை மீது பழி சுமத்துகிறீர்கள். இல்லை, நாங்கள் கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுத்தோம், அந்த நடவடிக்கையை மீறி போகிறதை பாருங்கள், ஆதாரத்தோடு காமிக்கணும், படம் காமிக்கிறார், புகைப்படங்களை காமிக்கிறார். அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? இதெல்லாம் வெளிப்பட்டிருக்கு. இந்த ஆவண இதெல்லாம் எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் பொதுவாக துப்பாக்கி சூடு நடந்தது 13 பேருங்கன்னா ஒரு 15 பேருங்கிறது அது உண்மை அதில் வெளிப்பட்டு வருது. 15 பேர் அந்த துப்பாக்கி சூட்டில் ஏன்னா இப்போ 22ஆம் தேதி மட்டும் இல்லை, மறுபடியும் சுட்டாங்க, மறுபடியும் சுட்டாங்க, மறுபடியும் அடிச்சு கொண்டாங்க, தெரு தெருவாக பூந்து அடிச்சு கொண்டாங்க. அப்போ முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசாங்கம், காவல்துறை இன்னும் முழுக்க முழுக்க ஸ்டெர்லைட் ஆலை கட்டுப்பாட்டின்குள் இருந்தது, இருந்து கொண்டு தான் செயல்பட்டது என்பது இந்த ஆவணப்படம் வெளிப்படுத்துகிறது. இதன் மூலமாக இதை பார்க்கிற பொதுமக்கள் ஒரு உண்மையை, முழு உண்மையை ஏற்கனவே தெரியும், அங்கே போராட்டம் நடந்தது எல்லாருக்கும் பொதுவாக தெரியும், பல பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள், போலீஸ் தடியின் எடுத்து என்பதுன்னு பொதுவான பல விஷயங்கள் தெரியும். உண்மை என்ன, ஆவணப்படம் வெளிப்படுத்தாத உண்மை என்ன தான் நடந்தது என்று வெளிப்படையாக போலீஸ்காரர் கல் எடுக்கிறதையும் காமிக்கிறாங்க இந்த படத்தில், பொதுமக்கள் கல் எடுக்கிறதையும் காமிக்கிறாங்க. ரெண்டும் உண்மை தான், போலீஸ்காரர் கையில் லத்தி இருக்குது, துப்பாக்கியெல்லாம் இருக்குது, ஆனால் அவர் கல் எடுத்து அவர் போய் கல்லை எடுக்கிறாரு, அதுவும் காண்பிக்கப்படுது. ஆத்திரப்பட்ட பொதுமக்கள் அவங்கள ஒருத்தர் ரெண்டு பேர் கல் எடுத்து வீசுகிறாங்க, கல் எடுக்கிறாங்க, அதுவும் இதில் காண்பிக்கப்படுது. என்ன நடந்ததோ அங்கே மே மாதம் 22ஆம் தேதி என்ன நடைபெற்றதோ அந்த சம்பவத்தை, அந்த உண்மையான தொகுப்பை, இல்லை எந்த நடிப்பும் இல்லை, இயக்குனர் போகிறது வர்றது காமிக்கிறாங்க, அது காமிக்காமல் இருக்க முடியாது. மற்றபடி அந்த பேட்டி கொடுக்குறவர்கள் அத்தனை பேரும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், சம்பந்தப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், பலி கொடுத்தவர்கள், கணவனை, குழந்தைய, மனைவிய, மகளை, அண்ணனை, உறவுகளை பலி கொடுத்தவர்கள். அந்த வேதனை ஒவ்வொருத்தரும் சொல்கிற பொழுது சினிமா நடிக்கிறமா சொல்ல, அவர்கள் தண்ணிலும் தன்னை அறியாமல் உணர்ச்சி வசப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, கதறாங்க. அதை பார்க்குற பொழுது 2-3 இடத்துல நான் கொஞ்சம் இதாகிட்டேன், எமோஷன் ஆகிட்டேன், கண்ணீர் வந்துருச்சுது. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இதை தயாரித்தது மூலம், இது பரிசு வாங்குறதா இல்லைங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, மக்கள் பரிசளிப்பாங்க, அதில் இருக்கிற முக்கியமான விஷயம். இந்த உண்மையை தமிழக மக்களும் சரி, பார்க்குற வெளிநாட்டு மக்களும் சரி, யாராக இருந்தாலும், என்ன தான் நடைபெற்றது 2018ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி தூத்துக்குடியில் அந்த முத்து நகரில், முத்தெடுக்கிற நகரில் என்ன அக்கிரமம், அநியாயம் நடைபெற்றது என்கிற உண்மையை அப்பட்டமாக இது வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்த முயற்சியை மேற்கொண்ட தோழர் ராஜு உள்ளிட்ட மற்ற உங்களுடைய பேர் எனக்கு சரியாக தெரியல, அவ்வளோ பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதை சொல்கிற பொழுது இப்போ நான் 6:30 வந்தால் நிறையா போலீஸ் நின்னாங்க, சினிமா போட்டு காமிக்கிற இடத்துக்கெல்லாம் எந்த நிறைய இடத்துக்கு நான் போயிருக்கிறேன், பார்த்துக்கிறேன், அங்கெல்லாம் ஒரு போலீஸும் வரல. நான் ஒரு வேளை நினச்சேன் எம்பி வர்றதுனால பாதுகாப்பு திருமாவளத்தினால விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமா நாடாளுமன்ற உறுப்பினர் வர்றதுனால போலீஸ் இதை பாதுகாப்பு போட்டுப்பான்னு நினச்சேன், எம்பியை பாதுகாக்க போலீஸ் வரல. இது எப்படி தயார் பண்ணாங்கிறத இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கி போலீஸுக்கு ஏற்பட்டுருக்குது. நீங்களே அழைச்சும் கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்தாலும் கொடுங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இதில் அக்கறை காட்டுவதை விட, அல்லது இவர் எப்படி பண்ணார் என்னங்கிறத அரசு அக்கறை காட்டுவதை விட, ஒரு உண்மையை கொண்டு வந்ததற்காக தற்போதைய மாநில அரசு நான் கேட்டுக்கொள்வது, ராஜு அவர்களை, தோழர் ராஜு, இயக்குனர் ராஜுவை அழைத்து பாராட்டி அவருக்கு விருது கொடுக்க வேண்டும் என்று மிக பணிவோடு தற்போது இருக்கிற அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். இயக்குனர் M.S.Raj வந்து எங்களுடைய நீண்ட நாள் நண்பர், குடும்ப நண்பர், இந்த உலகத்திலேயே பெரிய கண்டுபிடிப்பு சக்கரம்னு சொல்லுவோம், ஆனால் உலகத்திலேயே வலிமையான கண்டுபிடிப்பு கேமரா. இந்த ஆயுதம் வந்து இப்போ நம்ம எல்லாருக்கிட்டே இருக்கு, செல்பேசி மூலமாக நம்ம கைக்கே வந்துருச்சு. ஆனால் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தும் நம்ம வந்து பொழுதுபோக்கு விஷயங்களை தான் நிறைய எடுத்தோம். அதில் இயக்குனர் M.S.Raj மாதிரி சில தோழர்கள் மட்டும்
பொழுதுபோக்கை தாண்டி சமூகத்தை படுத்து பார்க்கும் சில ஆவணங்களை எடுக்கிறாங்க. அது மெரினா புரட்சியாக இருக்கட்டும், பல சர்வதேச அங்கீகாரங்களை பெற்றது, நார்வே எல்லாம் போய் அவ்வளவு விருதுகளை வாங்கியது, ஆனா இங்க அந்த வரவேற்பு கிடைக்கல. அதை தொடர்ந்து இப்போது முத்துநகர் படுகொலைன்னு ஒரு அற்புதமான ஒரு ஆவணத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது திரைக்கலை, ஒரு பெரிய கலைமோ, இந்த திரைக்கலை குடும்பத்திற்கே கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணம் இது. இதை உருவாக்கி கருவாக்கிய இயக்குனர் M.S.Raj அவர்களுக்கு, ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இதை போன்ற படைப்புகள் அவர் இன்னும் நிறைய எடுப்பதற்கு அவருக்கு வந்து நம்ம எல்லோரும் உறுதுணையா இருக்கணும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கமே தெரிவித்துக்கிறேன். இந்த ஆவணப்படத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டெர்லைட் பொறுத்த தொடர்ச்சியாக கேட்கப்பட ஒரு கேள்வி, டிவி டிபேட்லாம் நிறைய போகும்போது, என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க நீங்க, அங்க எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, எத்தனை பேர் கேன்சர் வந்திருக்கு, என்ன ரிப்போர்ட் வச்சிருக்கு அப்படிங்கிற இந்த கேள்விதான் தொடர்ச்சியாக நாங்க எதிர்கொள்ளக்கூடிய கேள்விகள். என்விரான்மெண்டல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை பொறுத்த வரைக்கும் எந்த ஆலை ஒரு செயல் செயல்படுகின்றதோ இந்த ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவோம், இந்த சுற்றுச்சூழலை நான் பாடுபடுத்தவில்லை என்று நிரூபிக்க வேண்டிய கடமை என்பது அந்த ஆலையிடம் தான் இருக்கின்றது. ஸ்டெர்லைட் தான் நிரூபிக்கணும், நாங்க எதுவுமே பாடுபடுத்தல, இதெல்லாம் ஒழுங்கா தான் இருக்குன்னு அதை மானிட்டர் பண்ணி மக்களிடம் சொல்ல வேண்டிய கடமை போலீஸ் கண்டர் போட இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய கடமையை செய்ய தவறி விட்டார்கள். அதை இந்த ஆவணம் படம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. இந்த இந்த விஷயமும் நீதிமன்றமும் ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆம், ஸ்டெர்லைட் ஆலை சட்டத்துக்கு விரோதம் நடந்திருக்காங்க, அந்த சுற்றுச்சூழலை பாடுபடுத்திருக்கிறார்கள், 100 கோடி ரூபாய் இனிஷியலா நாங்க ஃபைன் பண்றோம் அப்படிங்கறத 2013 அவங்க கொடுத்த தீர்ப்பு. இன்னைக்கு வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபுனல்ல வந்துட்டு இதே வேதாந்த நிறுவனம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மைனிங்ல வந்துட்டு பொல்யூஷன் நிறைய பண்ணிருக்காங்கன்னு சொல்லி 25 கோடி ரூபாய் ஃபைன் பண்ணிருக்காங்க, இதே வேதாந்தங்கள் இருக்காங்க. ஆகியவர்கள் தொடர்ச்சியாக நாடெங்கிலும் சுற்றுச்சூழலை பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சுற்றுச்சூழல் மீது நடத்தக்கூடிய அந்த ஒடுக்குமுறை, அந்த தாக்குதல் இருக்குல்ல, அது இங்க பதிவு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் மீது நடத்தக்கூடிய அந்த தாக்குதல் கூட, சுற்றுச்சூழல் நடத்தக்கூடிய அந்த படுகொலை, அந்த தாக்குதல், இந்த இரண்டுமே இதுல சொல்லியிருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த படுகொலைக்கு எதிராக ஒன்று திரண்டு போராடி அந்த மக்கள் அவங்க அப்படி ஆர்கனைஸ் ஆகியிருக்காங்க. இந்த ஒரு தலைமை இல்லைன்னு அவங்க முடிவு பண்றாங்க. நாங்க மக்கள் தன்னெழுச்சியாக எப்படி கூடங்குளம் மனுவலைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை மக்கள் தன்னியல்பாக தோன்றி போராடினார்களோ, அது போல இந்த இடத்துலயும் தூத்துக்குடியிலும் எந்த ஒரு அரசியல் கட்சியோ இல்ல வேற எந்த பின்னணி இல்லாமல் மக்கள் இயல்பாக ஒன்று கூடி ஒரு ஆர்கனைஸ்டாக தங்களுடைய வாழ்வுரிமைக்காக, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக எப்படி தன்னியலபாக போராட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப அழகாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே இது அனைத்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நான் வந்து பாக்குறேன். மக்களுக்கான எல்லா இதுக்கான ஒரு விடயமும் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இதுல நமக்கு அந்த ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அந்த 15 பேர் படுகொலை, இன்னைக்கு வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணல, சிபிஐ வந்துட்டு கொல்லப்பட்ட மக்கள் மீது தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சிபிஐ நம்ம இண்டிபெண்ட் பாடின்னு இந்த இடத்துல சொல்றாங்க, சிபிஐ இண்டிபெண்ட் பாடி இல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹையஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் நம்ம சொல்லக்கூடிய சிபிஐ போலீஸ்காரங்க மேல எஃப்ஐஆர் போடல, இறந்து போனவர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ் விசாரணையில இருக்கு. தொடர்ச்சியாக அது பரம்பக்கூடிய துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், இல்ல அது நடந்த துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், ஹைகோர்ட்ல வக்கீல் அடிச்ச வழக்குகளாக இருக்கட்டும், இவ அனைத்து எந்த இதுலயுமே வந்துட்டு போலீஸ் மேல எஃப்ஐஆர் போடப்படவில்லை. சோ அரசுடைய இந்த ஒடுக்குமுறை சார்ந்துக்கு எதுக்கான மக்கள் உரிமைக்காக, ஜனநாயகக்காக தொடர்ச்சியாக இப்படியான படைப்புகளுடைய தேவை ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. ஜனநாயகம் பாதுகாப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு டூலாக பார்க்கிறேன். அந்த வகையில் இயக்குநருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், ஒரு திரைப்படத்தையோ ஆவண திரைப்படத்தையோ பொது வெளியில் திரையிடுவதற்கு மட்டும்தான் தணிக்கை தேவை, டிவிலயோ தியேட்டர்லயோ பெரிய அரங்கங்கள்லயோ போடுறதுக்கு. இருங்க, இது ஒரு தனிப்பட்ட திரையிடல், வேற யாரையா நாங்க கூட்டிருக்கோம், தலைவர்கள் மட்டும்தான் பாக்குறாங்க. பொதுவான திரையிடல் வாங்கலையே, உலகம் எங்கும் இருக்கக்கூடிய நடைமுறை அதுதான். தனிப்பட்ட திரையிடல், தனிப்பட்ட தலைவர்கள் பாக்குறதுக்கு நமக்கு தணிக்கை தேவையில்லை. இதை டிவிலயோ தியேட்டர்லயோ போடணும்னா கண்டிப்பா தணிக்கை தேவை, அதை தணிக்கை வாங்கிதான் செய்யும். காவல்துறை நெருக்கடி இருக்கு இயக்குநர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இது வந்து மறுபடியும் கொண்டு வரதுக்கான முயற்சி எதனா எடுக்கிறாங்களா? ஏற்கனவே திரும்ப சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து நீங்க அவங்க எடப்பாடிக்கே தெரியாம இது நடந்துச்சு சொன்னாரு, முதல்ல நான் டிவி பார்த்தா தெரிஞ்சேன்னு சொன்னாரு. அதே போல இயக்குநருக்கு ஏற்படும் நெருக்கடி வந்து இதுவும் இப்ப இருக்க முதலமைச்சருக்கு தெரியாதா, இல்ல இது அவருக்கு தெரியாமலே ஸ்டெர்லைட் மூலயமா இவ்வளவு அடக்குமுறையெல்லாம்
இயக்குநருக்கு நேர்கிறதா இந்த ஆலயம் மீண்டும் திறக்க ஏதாவது வாய்ப்பு முயற்சிகள் இருக்கிறாங்களா? இயக்குநருக்கு ஒரு நெருக்கடி இல்லை, ஒரு நெருக்கடியும் கொடுக்கல. ஒரு போலீஸ்லாம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி எடுத்துருக்கலாம்னு கேட்டுங்க, அவ்வளோதான் அவருக்கு பதில் அனுப்பிச்சிட்டாரு. அதோட அது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸ்டெர்லைட் ஆலையை தான் ஆனது சொல்கிறாங்களே, திரும்பவும் நாங்கள் தமிழ்நாடு தொடங்கணும்னு ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த ஆலையை நாங்கள் இயக்குவோம் அப்படின்னு அவங்க நீதிமன்றமாக போயிட்டுருக்கிறாங்க. நியாயங்களெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. அரசு இப்போ கூட எல்லா கட்சி தலைவர்களுக்கும் திரும்பவுக்கும் எனக்கு எல்லாருக்கும் அங்கேருந்து அங்கே இருக்கிற மக்கள் கடிதம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து பராமரிப்பு என்கிற பேரால் அங்கே வந்து எல்லா வழியும் பார்த்துட்ருக்குறாங்க, திரும்பவும் அங்கே இயங்குறதுக்கு ஒரே முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு அங்கே அந்த பொதுமக்கள் தவாலாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் இங்கெல்லாம் வந்துருக்குது. தமிழ்நாடு அரசு பொறுத்தவரையில வந்து ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துட்டாங்க அவங்களை அனுமதிக்கிறது இல்லைன்னு. நீதிமன்றத்தின் மூலமாக அவங்க வந்து அவங்க நுழையிறதுக்கு முயற்சிக்கிறாங்க பண்ணுறாங்க, அவ்வளோதான். இனி வந்து நீதிமன்றத்தின் மூலம்தான் வர முடியும், அரசு வந்து அனுமதிக்காது. அது அந்த அரசாக இருந்தாலும் சரி, இந்த அரசாக இருந்தாலும் சரி, அவங்க ஏற்கனவே அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க, அதற்கு வாய்ப்பே இல்லை. தமிழ்நாடு அரசு அதை அனுமதிக்காது. நீதிமன்றம் அது எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம், அதை வந்து எப்படி தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு தெரியாது நமக்கு. அதனால் அது அப்படி நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு வந்தாலும் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள், அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறதான் நம்முடைய நிலைப்பாடு. வணக்கம், நன்றி எல்லாருக்கும்.